வாங்க இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு பேனை சூடாக விட்டுருக்கிறேன். அதில் ஆயில் விட்டு ஒரு துண்டு பட்டை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன நறுக்கி போட்டுக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்ன நறுக்கி போட்டிருக்கிறேன். இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டதுக்கு அப்புறமா நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நாங்கள் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் 1/2 teaspoon மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் 2 மீடியம் சைஸ் கிழங்கு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். ஒரு 20-25 minutes கிழங்கும் மீட்டும் நல்லா வேகிற வரைக்கும் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. 20 minutes ஆயிருக்கு. எங்களோட கறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்கள். இதில் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எங்களோட பனிச்சவ் செய்கிறதுக்கான
கறி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி பனிச்சாவ் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு அன்ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கிறேன், அதை குவார்டருக்கு கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நடுப்பகுதியை வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டாக சிக்கன் துண்டையும் கிழங்கு துண்டுகளையும் போட்டுக்கலாம். அப்புறமா மேலால் கிரேவியை ஊற்றிட்டு நடுப்பகுதி, நாங்கள் அந்த பான் நடுப்பகுதியை வேறையாக எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் லைட்டாக கிரேவியை தொட்டு அதுக்கு மேலே வச்சிடலாம். எங்களோட பனிஷாவ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சாலட் ரெடி பண்ணிக்கோங்க, இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. எங்களோட பனிஷாவ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃபார் நவ்.